தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவது தொடர்பாக முதல்வருடன் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சராக இன்று பொறுப்பேற்க உள்ள பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றதும் கனரக தொழிற்சாலைகள் மூலம் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெல் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் பிரச்சினை உள்ளது என சுட்டிக்காட்டிய ராதாகிருஷ்ணன், அந்நிறுவனத்தை மேம்படுத்தவும் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதாவுடன் விரைவில் ஆலோசனை நடத்துவேன் என்றும் அவர் கூறினார். அதேபோல் தேசிய நலன் சார்ந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி சில திட்டங்களை தீட்டியுள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொழிற்சாலையாக திருச்சியில் இருக்கின்ற பெல் நிறுவனம் கருதப்படுகின்றது. இதேபோல் பல நிறுவனங்கள் இருந்தாலும் கூட பெல் நிறுவனத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டோம் என்று சொன்னாலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை மீண்டும் கொடுக்க முடியும். அதனை சார்ந்த தொழிற்சாலைகள், பல்வேறு தொழிற்சாலைகள், சிறு தொழிற்சாலைகள் உருவாக்க முடியும். நம்முடைய அறிவு கேட்டியவரை பெல் நிறுவனத்தோடு தொடர்புள்ள பல்வேறு நிறுவனங்கள் தற்போது மூடப்பட்டும் மூடப்படும் நிலையிலும் இருந்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன்.